Hello friends, in the Photoshop tutorial, we will bokeh effect eppadi create pandran paakalam. Adukaga first nama oru brush create panna porom. File poi new click pannina indha window open aagum. Idhila width 2000, height 1200, resolution 300, color mode vandha RGB, background vandha transparent kuduthittu okay kuduthukalam. Next vandha ellipse tool select pannikonga. இங்க வந்து உங்களுக்கு சர்க்கிள் டிரா பண்ணுங்க உங்களுக்கு foreground கலர் வந்து blackஆ வச்சிருக்கணும் அடுத்து add layer style click பண்ணி stroke select பண்ணனும் இந்த size வந்து நீங்க 10 கொடுத்துக்கலாம் position வந்து inside select பண்ணிக்கோங்க color வந்து black கொடுத்துட்டு okay கொடுத்துக்கலாம் இங்க fill வந்து உங்களுக்கு 100% 15 மாத்திக்கணும் next வந்து edit போய் define brush preset click பண்ணிக்கோங்க இந்த பிரஷ்க்கு வந்து நம்ம bokeh brush னா நேம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரஷ் கிரியேட் பண்ணிருக்கோம் இனி வந்து நமக்கு இது தேவையில்லை இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைல் போய் நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க அதே அளவு வெச்சிட்டு ஓகே கொடுத்துறலாம் நெக்ஸ்ட் எடிட் ஃபில் கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப பாட்டத்துல கிளிக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் half black வர மாதிரி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம் அடுத்து add layer style போய் gradient overlay செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த gradient editor window open ஆகும் இதுல ஒரு 4 colors இருக்கிற மாதிரி open பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் இந்த மாதிரி yellow magenta cyan magenta orange கொடுத்துட்டு ஓகே கொடுக்கறேன் நீங்க லேயர் மோட வந்து நார்மல்ல இருந்து ஓவர்லே மாத்திக்கணும் அடுத்து இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற கிரியேட் நியூ குரூப் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இங்க வந்து லேயர் மோட வந்து கலர் டாட்ஜ் னு மாத்திக்கணும் நியூ லேயர் கிளிக் பண்ணுங்க இங்க ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆகும் அடுத்து brush tool செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிரியேட் பண்ண brush வந்து இங்க இருக்கும் பாருங்க இதுதான் நம்ம கிரியேட் பண்ண brush இத செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த brush இருக்கிற இந்த box வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கனா இந்த விண்டோ ஓபன் ஆகும் இதுல வந்து ஓவனா செட்டிங்ஸ் வந்து மாத்த போறோம் brush tip shape வந்து நீங்க 200 னு கொடுக்கணும் அடுத்து shape dynamic வந்து size jitter வந்து maximum 100 வெச்சுக்கலாம் அப்புறம் minimum diameter வந்து நீங்க 50 கொடுத்துருங்க 50% next scattering select பண்ணிக்கோங்க இங்க count வந்து 5 கொடுத்துட்டு count jitter வந்து 0% கொடுத்துட்டு இந்த both axis select பண்ணிருக்கணும் scatter வந்து 1000% கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த window close பண்ணிக்கலாம் next வந்து இங்க opacity வந்து 50 flow வந்து 15 எடுக்கணும் அடுத்து நம்ம இந்த brush ஓட size வந்து 500 செலக்ட் பண்ணிக்கலாம் 500 pixels இந்த லேயர் மேல இப்போ நீங்க அங்கங்க கிளிக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து foreground கலர் வந்து white-ஆ வெச்சிட்டு நீங்க அங்கங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க gap இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணலாம் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து filter போய் blur gaussian blur செலக்ட் பண்ணி radius வந்து 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறலாம் again இன்னொரு new layer create பண்ணுங்க இப்போ வந்து சைஸ் வந்து நீங்க 400 மாத்திக்கலாம் again இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த லேயர் மேல அங்கங்க கிளிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் filter போய் blur gaussian blur போய் இப்போ radius வந்து 4 னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ண போறோம் again brush size வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இப்போ 200 கொடுத்துக்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி நீங்க அங்கங்க கிளிக் பண்ணனும்
மறுபடியும் ஃபில்டர் போய் ப்ளர் காஷியன் ப்ளர் போய் ரேடியஸ் வந்து 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பொக்கே எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.